வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடையெழு வள்ளலுக்கு பிறகு வந்த வள்ளல் கும்மன வள்ளலை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பத்தி தான் நான் சொல்ல போறேன். உமன் ட்ரெஸ்ஸஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், அப்புறம் சோப்பு, சீயக்காய், குளியல் பொடி எல்லாமே சேல்ஸ் பண்றோம். பேட் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போகலாம். முதிரமலையையும் அதை சுற்றியுள்ள பகுதியையும் ஆட்சி செய்பவன் தான் கும்மனவள்ளல். ஆட்சி செய்த காலத்துல மக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வந்தனர். கும்மனவள்ளல் வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாரு. நிறைய புலவர்கள் இவரிடம் வந்து பாடி நிறைய பரிசுகள் பெற்று சென்றார்கள். கலைஞர்கள் கூட வந்து நிறைய பரிசுகள் வாங்கி சென்றார்கள். இதனால இவரோட புகழ் அண்டை நாட்டுக்கும் கொடி கட்டி பறந்தது. போல பெருந்தலை என்னும் ஊருக்கும் இவரோட புகழ் போய் சேர்ந்துச்சு. இந்த காலகட்டத்துல பெருந்தலை என்னும் ஊர்ல வறுமை தலை விரிச்சு ஆடுனுச்சு. ஊர் மக்கள் அனைவரும் வறுமையில ரொம்ப வாடி போயிருந்தாங்க. ஊர்ல மழை கிடையாது, நிலங்கள்ல பயிர்கள் விளையல. அதனால அந்த ஊர் மக்கள் அனைவரும் வறுமையில வாடி போயிருந்தாங்க. அதே ஊர்ல பெருந்தலை சாத்தனார் அப்படிங்கிற ஒரு புலவரும் இருந்தாரு. கும்மனவள்ளலை பத்தி தெரிஞ்சதும் இவரோட வீட்டோட வறுமையையும் ஊரோட வறுமையையும் போக்குறதுக்காக கும்மனவள்ளலை நாடி சென்றாரு. போட இருந்தாலும் தொலைதூரம் பயணம் பண்ணி கும்மனவள்ளலை போய் பார்க்க சென்றாரு. வந்து வந்த பெருந்தலை சாத்தனார வரவேற்று உணவளித்தார் கும்மனவள்ளல். அந்த புலவர் ஒரு வாய் உணவை எடுத்து செல்லும் போது தன் ஊர் மக்கள் பசியால் வாடுவதை ஒரு பாட்டாக பாடுகிறார். என் ஊர் மக்கள் மழை இல்லாமல் பட்டினியால் வாடுகிறார்கள். ஒருவேளை உணவாவது சாப்பிட்டு உயிர் வாழலாம் என்று நினைத்து குப்பை கீரைகளை சமைக்க நினைக்கும் போது அந்த குப்பை கீரைகளுக்கு போடுவதற்கு உப்பு கூட எங்களிடம் இல்லை என்று அந்த புலவர் பாடி முடிக்கும் போது கும்மனவள்ளலின் கண்களில் கண்ணீர்கள் தான் வழிந்தது. பிறகு தான் ஊர்வலமாக செல்லும் யானையின் மீது அமர்த்தி அந்த ஊர் மக்களுக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்து பெருந்தலைக்கு அனுப்பி வைக்கிறார். பஞ்சத்தால் வாடிய பெருந்தலை மக்கள் இந்த பொன்னும் பொருளும் பல நாட்களுக்கு வயிறார சாப்பிட போதுமான அளவு இருந்தது. இதனை பார்த்த மக்கள் ஆனந்தத்தில் கும்மனவள்ளலை மனதார வாழ்த்தினர். ஊருக்கே வாரி வழங்குற கும்மனவள்ளலை பார்த்து பொறாம்படுற மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. வேற யாரும் இல்ல, கும்மனவள்ளலோட கூட பிறந்த தம்பிதான். ஆனா இளங்கோமணன் போர் வீரர்களையும் அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை செய்தார். உச்சகட்டத்துக்கு போய் நின்னு ஒரு நாள் கும்மனவள்ளல்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த நாடு வேணும் அப்படின்னு கேட்டான். நீ ஒருவேளை இந்த நாடு தரமாட்டேன்னு சொன்னினா நான் உன் மேலே போர் புரிவேன் அப்படின்னு சொன்னான். கும்மனவள்ளலுக்கு போர் புரிதலில் விருப்பம் கிடையாது. இப்படியே போர் புரிஞ்சாலும் சந்தோஷமாக இருக்கிற மக்களோட நிம்மதியும் போயிடும். எல்லோருக்கும் குடை வழங்கிய கும்மனன் தன் தம்பி கேட்டு இல்லை என்று சொல்வானா? நீயே ஆட்சி செய் தம்பி என்றார். இந்த நாட்டில் இருந்தால் என்னால் ஆட்சி செய்ய முடியாது, நீ காட்டிற்கு சென்றுவிடு என்றார். தம்பியின் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் காட்டிற்கு சென்றார் கும்மனவள்ளல். காட்டுக்கு போன கும்மனவள்ளலை நினைச்சு மக்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கும்மனவள்ளல் அந்த நாட்டை விட்டு சென்றாலும் அந்த நாட்டு மக்கள் அவரின் புகழை பாடிக்கொண்டே இருந்தனர். மக்கள் பாடிய பாடல்களை கேட்ட இளங்கோமணன் தன் அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை தனக்கு நல்ல பேரே கிடையாது என்று நினைத்து அந்த ஒரு செய்தியை அறிவித்தார் தன் நாட்டு மக்களுக்கு. என் அண்ணன் கும்மனனின் தலையை வெட்டி எடுத்து வருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் என்று அறிவித்தான். இந்த அறிவிப்பு வந்ததும் மக்கள் பலர் அவரை காட்டில் சந்தித்தாலும் இளங்கோமனிடம் சொல்ல மாட்டார்கள், மாறாக கும்மனவள்ளலிடம் இப்படி ஒரு அறிவிப்பு விடுத்ததை தெரிவித்துவிட்டு நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கள் என்று மக்கள் சொல்லி வந்தார்கள். ஒரு நாள் கும்மனவள்ளலை சந்திக்க பெருந்தலை சாத்தனார் முதிரமலைக்கு வந்தார். ஆனால் அவருக்கு அங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது நாடு இளங்கோமணனுக்கு கைமாறியது என்று. புலவர் வாயில் காவலரிடம் கும்மனன் எங்கு உள்ளார் என்று விசாரித்தார். அவர் காட்டில் உள்ளார் என்று காவலாளி சொன்னார். அவர் துன்பத்தில் இருக்கும்போது நான் பங்களிக்க வேண்டும் என்று நினைத்த சாத்தனார் காட்டில் பல நாட்கள் தேடி இறுதியில் கும்மனரை சந்தித்தார். பெருந்தலை சாத்தனாரை பார்த்ததும் கும்மனனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவருக்கு கொடுப்பதற்கு கையில் ஒன்றுமே இல்லையே என்று நினைத்து ரொம்பவே வருந்தினார். பிறகு தன் கையில் இருந்த வாளை எடுத்து கொடுத்தார். தன் தலையை எடுத்து சென்றால் தன் தம்பி 1000 பொற்காசுகள் தருவான், அதை பெற்று செல்லுங்கள் என்று சொன்னார். அதற்கு பெருந்தலை சாத்தனார் மறுத்தார். சாத்தனார் கும்மனனின் வாளை எடுத்து கொண்டு இளங்குமணனின் முன் ஒரு பாடல் பாடினார்.
உமணன் என்ற வள்ளல் இருந்தான். அவன் வறியோருக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுப்பவன். ஆனால் இன்று அவனிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதால் தன் வாளை எடுத்து அவருடைய தலையை எடுத்து சென்று 1000 பொற்காசுகள் பெறுங்கள் என்று கூறினார். இந்த பாடலை கேட்டதும் வெட்கத்தில் இளங்குமணன் தலை குனிந்தான். நாட்களாக அவனிடம் பொருள் இருந்ததால் தான் கொடை அளிக்கிறான் என்று நினைத்தேன். இன்று தன்னிடம் எதுவும் இல்லை என்று தன் உயிரையும் கொடையாக கொடுக்க முன்வந்தான் என்று கண்ணீர் விடுகிறான் இளங்குமணன். போய் என் அண்ணன் எங்கே இருக்கிறான், நீங்க கண்டிப்பா கொலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டாராம். சாத்தனார் கூறுகிறார், கொடுக்க மனம் இருப்பவர்கள் வாழும் வரை குமணனுக்கும் மறைவு கிடையாது, அவர் புகழுக்கும் மறைவு கிடையாது என்று கூறி சென்றார். சாத்தனார் சொன்னது உண்மைதான். இன்னைக்கும் குமணவள்ளலை பத்தி நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், அதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. குமணவள்ளலுக்கும் மறைவும் கிடையாது, அவருடைய புகழுக்கும் மறைவு கிடையாது.